மதுரை அருகில் இருக்கக்கூடிய கீழடியிலே அகழாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது தமிழர் நாகரிக சின்னமாக அறியப்பட்டிருக்கிறது. இந்த அகழாய்விலே சமஸ்கிருத அடையாளமோ ஆரிய அடையாளங்களோ இந்துத்துவ அடையாளங்களோ அல்லது வட இந்தியர் சார்ந்த எந்த விதமான அடையாளங்களோ இல்லாமல் முழுக்க முழுக்க தமிழர் அடையாளங்களோடு இருக்கிற ஒரு அகழாய்வாக இது இருக்கிறது. 2300 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு நகர நாகரிகத்தையும் 2300 வருடங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய மதுரையையும் அடையாளம் காண்பித்த ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு அகழாய்வு தளமாக கீழடி மாறியிருக்கிறது. இந்த இடத்தை கண்டறிந்து ஆய்வு செய்த அறிஞர் அமர்நாத் அவர்கள் உடனடியாக மாற்றப்பட்டிருக்கின்றார். இந்த மாற்றத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் இப்பொழுது இந்த கீழடிக்கு வருகை தர இருக்கக்கூடிய மத்திய பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மகேஷ் சர்மா அவர்களினுடைய RSS-னுடைய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் இதன் பின்னணி இருக்கிறது. அதாவது சமஸ்கிருத அடையாளமும் ஆரிய அடையாளமும் இந்துத்துவ அடையாளத்தை கீழடியிலே வைத்து பொய்யாக வரலாற்றை திரிக்கின்ற முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்கிறது. அதற்கு தடையாக இருக்கக்கூடிய அமர்நாத் அவர்களை இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மதுரையில் வரவேண்டிய இதற்கான ஒரு அருங்காட்சியகத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசு தடுத்து வைத்திருக்கிறது. கீழடிக்கான நிதி ஒதுக்கீட்டையும் இவர்கள் குறைத்து மதிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள், அதை தள்ளிப்போக வைத்திருக்கிறார்கள். ஆகவே தமிழர் நாகரிகம் என்பது அங்கு இல்லை, அங்கே இந்துத்துவ நாகரிகம் இருந்தது என்கின்ற அடையாள மாற்றத்தை செய்வதற்காகத்தான் இந்த மத்திய அமைச்சருடைய வருகையும் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகை இருவருடைய வருகை அங்கு இருக்கிறது. இதற்கு ஏற்ற வகையில் செயல்படக்கூடிய திரு ஸ்ரீராம் என்பவரை இதுவரை அகழாய்வு பணியில் அனுபவமே இல்லாத ஒருவரை கொண்டு வந்து அங்கு அமர்த்தியிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கை இங்கே இந்த தமிழ் ஆய்வு களம் என்பது மதுரையில் அமைக்கப்பட வேண்டும். அமர்நாத் உள்ளிட்டவர்கள் இதுவரை அதில் பணியாற்றியவர்கள் இடமாற்றம் செய்யப்படுவது ரத்து செய்யப்பட வேண்டும். அவர்கள் அந்த பணியில் அமர்த்தப்பட வேண்டும். சர்வதேச அளவில் எது விதிமுறையோ அந்த விதிமுறை நடத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் முன்வைக்கின்றோம். நாங்கள் புதிதாக கேட்கவில்லை. சர்வதேச அளவில் நேர்மையாக எது நடக்கிறதோ அது நடக்கப்பட வேண்டும். கீழடியிலே இது தமிழர் நாகரிகம் என்பதற்கான அருங்காட்சியகம் அமைக்கப்பட வேண்டும். இந்த கலைப்பொருட்கள் வேறு இடத்தில் அனுபவப்படக்கூடாது. இங்கே பாரதிய ஜனதா கட்சியோட தலையீடு நிச்சயமாக இருக்கக்கூடாது. இது தமிழருடைய நிலமாக இருக்கிறது. ஆக கீழடியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள் வருவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். திரு அமர்நாத் அவர்கள் திரும்பவும் பணியிலே அமர்த்தப்பட வேண்டும். அந்த ஆய்வுக்குழு அவர் தலைமையில் அமர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். மதுரையில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் தமிழர்களுடைய தொல்பொருள் ஆதாரங்கள் திருடு போய்விடும் அல்லது திரிக்கப்பட்டு விடும் என்கின்ற காரணத்தினால் இங்கே நாங்கள்